உலகத்தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தென்னகம், நான் உங்கள் விஷ்ணு. இன்று நம்மோடு இணைஞ்சிருக்கவங்க யாரும் பார்த்தோம்னா புதுசாக ஒன்றும் இல்லை, உண்மையிலேயே சொல்லப்போனால் அந்த தென்னகத்தினுடைய உண்மையான அட்மின் அவர் தான். அவர்கிட்டருந்து தான் நம்ம அந்த சேனலை கையகப்படுத்தியாச்சு. அப்படி நம்மோடு இன்றைக்கு இணைஞ்சிருக்கக்கூடிய நம்ம யார்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய மானாமரை சட்டமன்ற தொகுதியினுடைய தொகுதி செயலாளர் ஆனந்தன் அவர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. சமீபத்தில் கடந்த 27ஆம் தேதி அண்ணன் சீமான் அவர்கள் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அவர் சொந்த ஊரான இளையங்குடியில் அவர் படித்த பள்ளிக்கு சென்றிருந்தார். அங்கே சென்றிருந்தபோது அங்கே இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சி உறவுகள் மிக பெரிய அளவில் வரவேற்பு கொடுத்துருந்தாங்க. அதை பதாகை வைக்கிறது இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. இதற்கு மட்டும் கிட்டத்தட்ட 2.5 லட்சத்துக்கு மேலே செலவுகள்னு தகவல் வந்துச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து சமூக வலைதளம் முழுக்க பரப்புறப்ப எப்படி சீமானுக்கு உள்ள காசு வருது, நாம் தமிழ் கட்சிக்காரங்களுக்கு யார் காசு தரா, ஆர்எஸ்எஸ் ஃபண்ட் பண்ணுது, ஆர்எஸ்எஸ் தான் காசு கொடுத்து உங்களை எல்லாமே பண்ணுறாங்க வளர்க்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்திருக்காங்க. இதை நம்ம பார்க்க முடியுது பரவலாக. இது குறித்து இந்த கட்சி நிகழ்விற்கு எப்படி பணம் வந்துச்சு, அண்ணன் சீமான் அவர்களுக்கு எங்கிட்டருந்து காசு வருது, நாம் தமிழர் கட்சிக்கு எப்படி காசு வருது அப்படிங்கிற பற்றி பேசுவதற்கு தான் இந்த பதிவுங்க. வாங்க அவர்கிட்ட கேட்டலாம், சொல்லுங்களேன் எப்படி காசு வருது. எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான், தென்னகத்துக்கு வரும்போது தென்னறான். அதாவது நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் இப்ப இந்த பெருந்தொகையை நாங்க செலவு பண்ணது ஒரே ஒரு தனிப்பட்ட ஒரு மாவட்ட செயலாளரோ இல்லை ஒரு தொகுதி செயலாளரோ இல்லை ஒரு ஒன்றிய செயலாளரோ வந்து 4 லட்சம் ரூபா 3 லட்சம் ரூபா போட்டு செலவு பண்ணலை. இது எப்படின்னா பெருந்தொகை தான். அதாவது உங்களுக்கு வந்து பார்க்கும்போது இது ஒரு பெருந்தொகை தான், ஆனால் இது மானாமரை சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய 3 ஒன்றியங்களில் ஒரு ஒன்றியம் இளையங்குடி ஒன்றியம் எடுத்து இதை செலவு பண்ணுது. இந்த தொகையை நாங்கள் எப்படி பிரித்து இதில் செலவு பண்ணோம் அப்படின்னா, பதாகைகள் வடிவமைப்பு இப்போ ஒவ்வொரு தம்பிமார்களும் ஒவ்வொரு கிளைகளில் ஒரு ஒவ்வொன்றியங்களை அந்த மாதிரி வந்து தனித்தனியாக வந்து சேர்ந்து அடித்து பதாகைகளை அலுவலகத்துக்கு இளையங்குடி அலுவலகத்துக்கு கொடுத்து விட்ருவாங்க. சில பேர் வந்து தனிப்பட்ட விதமாக பதாகைகள் அடித்து கொடுப்பாங்க, சில பேர் வந்து ஒரு 3-4 பேர் வந்து சேர்ந்து பதாகைகள் அடித்து கொடுத்துருவாங்க, அந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. இந்த பதாகைகளை எல்லாத்தையும் நாங்கள் வந்து அந்த இடத்துல வரிசைப்படுத்தி அதை ஊண்டணும். கிட்டத்தட்ட வந்து ஒரு 60-70 பதாகைகள் அந்த இடத்துல நாங்கள் ஊண்டினோம்னா அதுக்கு வந்து எங்களுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுச்சு. இந்த பதாகைகள் அடித்து கொடுத்த அந்த உறவுகள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களால என்ன முடியுதோ ஒரு 500 ரூபா 1000 ரூபா அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க. அதை தாண்டி எங்கள் கட்சியோட உங்களுக்கே தெரியும், வெளிநாட்டில் போய் அங்கே வாழக்கூடிய உறவுகள் அவங்க இந்த அங்கே படுற அந்த கஷ்டங்கள்லாம் உணர்ந்து நாம் தமிழர் எப்படியாவது தமிழ்நாட்டில் வென்றணும் அப்படிங்கிறக்காக மிகப்பெரிய அளவில் அவங்க வந்து எங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. அதில் அவங்களால எங்களுக்கு வந்து கொஞ்சம் நிதி பங்களிப்புகள் கொடுக்க முடியும். இங்கே இருக்கக்கூடிய உறவுகள்கிட்ட பொறுப்பாளர்கள்ட்ட அவங்களால முடிஞ்சது ஒரு 5000 ரூபா 2000 ரூபா 3000 ரூபா 10000 ரூபா அப்படின்னா அவங்கவுங்க வாங்குகிற சம்பளத்துக்கு ஏற்றப்பல எங்களுக்கு நிதிகள் கொடுக்குறாங்க. அந்த நிதிகளே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கிட்ட நாங்கள் எங்களால் வந்து அதை தயார் பண்ணிக்கிற முடிஞ்சு. இந்த தொகைகளை நாங்கள் வந்து அதை இந்த பதாகைகளை வந்து கரெக்டாக ஊன்றுறதுக்கு, கொடிகள் வந்து கட்டி அண்ணனை வரவேற்கிறதுக்கு அதனால் பண்ண முடிஞ்சு. கார்கள் வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் வந்து இப்போ வந்து மதுரையில் தொடர்ச்சியாக வந்து உங்களுக்கே தெரியும் ஒவ்வொரு மாவட்டமாக போயிட்டுருக்காங்க. கடைசியாக இளையங்குடிக்கு இந்த பள்ளிக்கு வர்றதுக்கு முன்னாடி அண்ணன் வந்து முந்தின நாள் வந்து மதுரையில் ஒரு கலந்தாய்வு கூட்டம் ரெடி பண்ணுறாங்க. நிகழ்ச்சி முடிஞ்ச 27ஆம் தேதி இளையங்குடிக்கு வந்துட்டு போனதுக்கப்புறமும் மறுநாள் மதுரையில் வந்து கலந்தாய்வு கூட்டம் இருக்குது. அதுக்கு இடையில் வந்து கரெக்டாக மதுரைக்கு அண்ணன் வந்து தங்கியிருக்கிறதுனால அங்கே மதுரையில் உள்ள நிர்வாகிகள்லாம் சேர்ந்து ஒரு சில இடங்களில் கொடியேற்றுறாங்க. அப்போது அந்த கொடியேற்ற நிகழ்ச்சிகளுக்கு அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட உறவுகள்லாம் வந்துடுறாங்க. அவங்க ஒரு சின்ன சின்னதாக ஒரு இன்னொருத்தர் வந்து ஒரு கார் வச்சுருக்காரு, இன்னொரு கார் வச்சுருக்காரு அப்படியே அங்கே மதுரையில் ஒரு 7-8 கார்கள் வந்துடுது. அது வழியாக சிவகங்கை வழியாக வரும்போது சிவகங்கையை சேர்ந்த மாவட்ட உறவுகள் தொகுதி உறவுகள்லாம் அவங்களும் வந்து ஒரு 4-5 காரு 5-6 காரு அப்படி கொண்டு வரும்போது அது மொத்தமாக வந்து ஒரு 27 காரு 30 காரு அப்படின்னு வர்றதுனால அண்ணன் வரும்போது உங்களுக்கு அந்த பிரம்மாண்ட காட்சி வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ கட்சிக்காக கட்சிக்காரங்க காசு கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிறத நம்ம எடுத்துக்கிறோமே, இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஆடம்பர செலவு தேவையா, இத்தனை பதாகைகள் இத்தனை கொடிகள் இந்த மாதிரி ஒரு ஆடம்பர செலவு தேவையா, எதுக்கு தேவையான இந்த மாதிரிலாம் செலவு பண்ணுறீங்க அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க. இல்லை இந்த கேள்வி வந்து எங்களுக்கும் கிட்டத்தட்ட வந்து நான் ஒரு 6 வருடத்துக்கு மேலே நான் கட்சியில் பயணிக்கிறேன், இந்த 6 வருடமாக எனக்கும் இதுக்குள்ளே இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கூட்டமாக இருந்தாலும் குறைந்த செலவு தான், நீங்கள் கேட்குற மாதிரி இந்த கட்சியோட நிகழ்ச்சிகளுக்கு மட்டும் செலவு பண்ணுவோம், இப்போ இதுக்கு இவ்வளோ ஆடம்பர செலவு பண்ணுறீங்களேன்னு வந்து கேட்குறது கரெக்ட் தான். ஆனால் எதுக்காக நாங்கள் செஞ்சுருக்கோம் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய மாற்று கட்சியினரும் பொதுமக்களும் நாங்கள் வந்து உறுப்பினர் சேர்க்கை முகாம்கள் நடத்தும் போது இல்லை ஒரு ஆர்ப்பாட்டங்கள் நடத்தும் போது எங்களை பார்த்து என்ன கேட்குறாங்கன்னா, என்னப்பா ஒரு 20 பேர் தான் இருக்கீங்க, நீங்கள் வென்றுவீங்களா, அந்த மாதிரி எங்கள்கிட்ட சில கேள்விகளை அவங்க முன் வைக்கிறாங்க. நீங்கள் நல்லா பேசுகிறீங்கப்பா, ஆனால் உங்களால் வந்து நிர்வாகிகள்லாம் இன்னும் கிளை தோறும் நீங்கள் போடலையப்பா, எப்படி உங்களால் வெல்ல முடியும் அப்படிங்கிற கேள்வியை வந்து பொதுமக்கள் வச்சாங்க. அப்போ இதுக்கு என்ன தேவைப்படுதுன்னா, இதே இது ஒரு திமுகவை சேர்ந்த
அண்ணன் வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்தார்னா, இல்லை அந்த மாவட்ட அமைச்சர்கள் யாராவது வந்தாங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க. சாலை முழுக்க கிட்டத்தட்ட ஒரு 6-7 கிலோமீட்டருக்கு வந்து கொடிகளை ஊன்றாங்க, பதாகைகள் வைக்கிறாங்க. அதை பார்க்கும்போது மக்கள் வந்து வென்றுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த 21 தேர்தலில் ஸ்டாலின் எப்படி வெற்றி பெற்றார், ஒரே ஒரு பாட்டு தான். அந்த பாட்டை போட்டோன்னே ஏற்கனவே அதிமுக மேலே இருக்கிற ஒரு அதிருப்தி, தொடர்ச்சியாக 10 வருஷத்துல இருந்த அதிருப்தியில் இவங்க கொடுத்த விளம்பரம், திமுக கொடுத்த விளம்பரம் வந்து நான் வென்றுவேன் அப்படிங்கிற நம்பிக்கையை மக்கள்கிட்ட கொடுத்தாங்க. அப்போ ஒரு நடுநிலையில் இருக்கக்கூடிய சில மக்கள் என்ன செஞ்சுருவாங்க, வெள்ளப்புற கட்சிக்கு நம்ம ஓட்டு போடுவோம் அப்படின்னு திமுக வெளில வச்சாங்களா, அதே ஒரு பாயிண்ட்டை நாங்கள் எடுத்துக்கிறோம். அந்த காரணம் தான் எங்களுக்கு இந்த அளவுக்கு இதை செயல்படுத்துறதுக்கு ஒரு தூண்டுகோலாக இருந்துச்சு. சீமானனா சொந்த மண்ணில் அவர் மிகப்பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்காரு, இங்கே இருக்கக்கூடிய உறவுகள் நிறையா பேர் இருக்காங்க, அவங்களுக்கு காசு களம் இதெல்லாம் ஒரு பொருட்டில்லை, அவங்க நிச்சயமாக வெல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தை மக்கள் மத்தியில் நாங்கள் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறக்காக தான் இவ்வளோ பிரம்மாண்டமாக நாங்கள் இதை செஞ்சோம். இன்னொன்று, சுவரொட்டிகள்லாம் இப்போ நாங்கள் ஒரு பொதுக்கூட்டம் போடும்போது அங்கே வந்து கொள்கையை கொண்டு போய் சேர்க்கணும் இல்லையா, நாங்கள் வடிவமைச்ச இந்த பதாகைகள்லேயே அண்ணனோட கொள்கைகளை, அதாவது ஆடு மாடு வளத்தில் அரசு பணி என அறிவித்தவரே வருக வருக, மது விளக்க அமல்படுத்த நினைப்பவரே வருக வருக அப்படின்னு அந்த அண்ணனோட கொள்கை, படித்தவர்கள் படிக்காதவர்கள் அனைவருக்கும் அரசு வேலை என அந்த நிரூபித்த, அதாவது அறிவுறுத்தியவரே வருக வருக அப்படின்னு அண்ணன் என்னெல்லாம் பேசியிருக்காரோ, அதே போல் அண்ணன் எதெல்லாம் செய்து கட்டியிருக்காரோ அதற்கு ஏத்தாப்பெலாம் நாங்கள் வாசகங்களை வந்து உருவாக்கி அதைத்தான் பதாகைகளை நம்ம வச்சோம். நீங்கள் மற்ற பதாகைகள்லாம் அண்ணனே வந்து வேறு இந்த மன்னனே அவனே இவனேன்னு போடுறதெல்லாம் விரும்ப மாட்டார்னு உங்களுக்கே தெரியும். அப்போ இதை நம்ம எப்படி கொண்டு போய் சேர்க்கணுங்கிறத நாங்கள் சிந்திச்சு இது போல் வாசகங்களை தான் நாங்கள் அந்த பதாகைகளெல்லாம் வச்சுருந்தோம். இப்போ அன்றாட வாழ்க்கையில் குடும்ப நடத்துறதுக்கே கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ எப்படி மாதம் மாதம் அவங்க கட்சிக்கு செலவு இருக்கும், இந்த மாதிரி நிகழ்வு எடுத்தோம்னா மிகப்பெரிய செலவு வருது, இதுக்கு எப்படி எப்படி பணம் தர்றாங்க, நம்ப முடியல நம்மளால், உண்மையிலேயே பணம் தர்றாங்களா இப்படி ஒரு, அதாவது பொதுநலம் சொல்லிட்டு கட்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பணம் தர்றதுக்கு ஆள் இருக்கா, அதாவது அவங்களுடைய பணத்தை கொடுக்கறதுக்கு, ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டிருக்காங்க தமிழ்நாட்டில், நாம் தமிழர் எப்படியாவது வந்துடும் நினைக்கிறாங்க, அந்த பணத்தை அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நான் அந்த பணத்தை வந்து சரியாக செயல்படுறேன், அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகி சரியாக அந்த பணத்தை செயல்படுறாரு, உண்மையிலே கட்சிக்காகத்தான் அவர் வந்து அந்த பணத்தை செலவு பண்ணுறாருங்கிறத நம்ம நிரூபிச்சிட்டோம்னா, அதை வந்து நம்ம சாத்தியப்படுத்தி காமிச்சிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக வந்து மேற்கொண்டு நம்ம மேலே நம்பிக்கை வச்சு நிதி கொடுக்கறதுக்கு அதிகப்படியாக வாய்ப்பு இருக்குது. நிரூபிக்கிறேன்னு சொல்கிறீங்க, எதன் அடிப்படையில் நிரூபிக்கிறீங்க? அதாவது ஒன்றும் இல்லைங்க, இப்போ வந்து வாட்ஸ்அப் குரூப், அதாவது பகிரி குரூப் நாங்கள் தமிழில் சொல்லும்போது, இந்த நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் நிதி, இப்போ அண்ணன் வராங்கங்கிற செய்தியை முதல்ல நாங்கள் போடுவோம், இதற்கு நிதி தேவைப்படுது, உங்களால் முடிஞ்ச நிதிகளை கொடுங்கன்னு தான் முதல் நாங்கள் ஆரம்பிப்போம். போடும்போது என்ன செய்வோம்னா, இன்றைக்கி வந்து முதல்ல ஒரு 2 பேர் நிதி கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ தென்னகம் விஷ்ணுவே நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் விஷ்ணு வந்து ஒரு 2000 ரூபாய் நீங்கள் நிதி கொடுக்குறீங்கன்னா தென்னகம் விஷ்ணு 2000 ரூபாய் அப்படின்னு சொல்லி நாங்கள் பேரை போட்டுருவோம். அதை பார்த்து அதை வந்து குழுவில் பதிவு பண்ணிக்கிட்டே வருவோம். அப்புறம் ரெண்டாவது இன்னொருத்தர் கொடுக்குறாரு, இப்படி போட்டு போட்டு எவ்வளோ பேர் கொடுக்குறாங்களோ அந்த பட்டியலை ஃபுல்லாக வந்து நாங்கள் வாட்ஸ்அப்பில் முதல்ல எங்கள் குரூப்புகளில் வந்து நாங்கள் பதிவு பண்ணிக்கிட்டே வருவோம். அதற்கப்புறம் செலவு கணக்குகளையும் போடுவோம். இப்போ உதாரணத்துக்கு அதை எப்படி நாங்கள் போட்டுக்கோங்கிற அந்த பட்டியலை கூட நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் நிச்சயமாக வந்து சேனலில் போடுங்க. அதாவது வெளிப்படையான நிர்வாகம், அண்ணன் சொன்னதில் மிக முக்கியமானது வெளிப்படையான நிர்வாகம், அதை நாங்கள் வெளிப்படையாக பண்ணுறதுனால தான் நிதிகள் வந்து தொடர்ச்சியாக வந்துகிட்டு இருக்கு, அதற்கேற்றப்பல நாங்கள் நிகழ்ச்சிகளை மிக சரியாக நடத்திக்கிட்டு இருக்கோம். சரி, எதன் அடிப்படையில் நீங்கள் செலவு பண்ணுறீங்க? இப்போ நம்ம செலவு பண்ணுறோம் அப்படின்னா மறுபடியும் கைக்கு வந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் திமுக அதிமுக காரங்களாம் பொறுப்பாளர்கள்லாம் செலவு பண்ணுறாங்க. ஒரு அமைச்சர் வந்தாவோ ஒரு எம்எல்ஏ வந்தாவோ இந்த மாதிரிலாம் செலவு பண்ணுறாங்க. நீங்கள் நாம் தமிழ் கட்சிக்காரங்க செலவு பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஆட்சி இவங்க சொல்கிற மாதிரி பார்த்தா நீங்கள் ஒரு கவுன்சிலர் கூட ஆகலாம்னு வச்சுக்கிறோமே, எப்படி இந்த பணத்தை நீங்கள் மறுபடியும் எடுக்க போகிறீங்க? அப்போ சும்மா போய் தண்டமாக நீங்கள் வந்து செலவு பண்ணுறதுக்கு உங்களுக்கு எப்படி என்ன வருது, உண்மையிலே இப்படி செலவு பண்ண முடியுதா, நம்பர் மாதிரி இல்லையே? இல்லை, எதன் அடிப்படையில் செலவு பண்ணுறதுனா, நாங்கள் கட்சியை வந்து நாங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், நாங்களும் வென்று அந்த அதிகாரத்தை கைப்பற்றி இந்த மக்களுக்கு எங்களால் முடிஞ்ச நல்ல விஷயங்களை ஃபுல்லாக நாங்கள் செஞ்சு காட்டணும் அப்படிங்கிற ஒரு வெறி வந்து எங்களுக்குள்ளே இருக்குது. ஏன்னா தொடர்ச்சியாக நீங்கள் வந்து எப்படி வீழ்த்தப்பட்டிருக்கீங்கிறதெல்லாம் நமக்கு தெரியுது. இந்த வலியை வேதனையை வச்சுக்கிட்டு மீண்டும் மீண்டும் நம்ம வந்து, இப்போ என் குடும்பத்தை எனக்கு நடத்துறதுக்கு நான் வந்து வேலைக்கு போயிடற வந்துடுறேன், என் குடும்பம் மட்டும் சரியாக இருக்குது, ஆனால் நான் சம்பாதிக்கிற காசு என்கிட்ட இருக்கா, நான் எவ்வளோ சம்பாரித்தாலும் நான் திருப்பி திருப்பி நான் கடங்காரனாக இருக்கேன். அப்போ ஒரு நல்ல ஆட்சி இருந்துச்சுன்னா எனக்கு அதுக்கேற்றப்பெல்லாம் இந்த நாடு வளமாக இருக்கும், என்னோடய பணம் மிச்சமாகும், என்னுடைய உழைப்பு அதுக்கேற்றப்ப சரியாக போகும். அது இல்லை, அப்போ குடும்பத்தை ஒரு பக்கம் நாங்கள் பார்த்துக்கிட்டாலும் இந்த நாடை கைப்பற்றி அண்ணன் கையில் கொடுத்தா அண்ணன் சொன்ன அந்த செயல்பாட்டு வரவேற்புலாம் சாத்தியப்படுத்துவாருங்கிற நம்பிக்கையில் நாங்கள் பண்ணுறோம். மற்றபடி வந்து என்னுடைய ஒரு மிக குடும்பத்துக்கான நாங்கள் நேரத்தையும் ஒதுக்குறோம், நாங்கள் ஒதுக்காமலாம் கிடையாது. நாம் தமிழில் இருக்கக்கூடிய அனைவருமே குடும்பத்துக்கு எவ்வளோ நேரம் கிடைக்குதோ அந்த நேரத்தெல்லாம் கொடுக்குறோம். அதை தாண்டி நாங்கள் இதை செய்ய வேண்டிய தேவை இருக்குது. ரெண்டாவது, இன்னும் நாங்கள் வந்து அதிகமாக செய்யணும்னு தான் நாங்கள் விரும்புகிறோம். இது இப்போதைக்கு நாங்கள் செஞ்சுருக்கிறது வந்து 10வது.
நாங்கள் இன்னும் மக்களை போய் சந்திக்கணும். இது என்ன எவ்வளவு எங்களால் முடியுமோ நாங்கள் கொண்டு போய் மக்களை சந்தித்து இந்த தேர்தலில் நிச்சயமாக அண்ணனுக்கு வந்து நாங்கள் இந்த தொகுதியை வென்று அண்ணன் கையில் நாங்கள் போய் அந்த சான்றிதழை ஒப்படைக்கணுங்கிற வெறியோடு நாங்கள் செய்வோம். மாற்று கட்சி சேர்ந்தவங்கிட்டருந்து உங்களுக்கு அரசியல் நெருக்கடி எதுவும் தான் இந்தளவுக்கு பண்ணோம்னா, இப்போ இளங்குடி மட்டும் இல்லை பொதுவாகவே எல்லா ஊருமே எல்லா பகுதியிலுமே நாமத்தூர் கட்சிக்காரங்களுக்கு வந்து மாற்று கட்சின்றது நெருக்கடிகள் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு எதுவும் நெருக்கடிகள்லாம் வருதா? அதாவது மாற்றுக்கட்சினர்கள்ட்ட நெருக்கடியும் வருது, அதே நேரத்தில் அவங்களாம் வந்து உள்ளூரில் நம்மளுடைய உறவினர்களாக யாராவது ஒருத்தவங்களுக்கு தெரிஞ்சவங்கள தான் இருப்பாங்க. நெருக்கடிகள் வந்து அதிகபட்சமாக வந்து நேரடியாக அவங்க எங்களுக்கு கொடுக்கறது கிடையாது. அரசு அதிகாரிகள் மூலயமா வந்து அவங்களுக்கு இருந்து ஒரு எதிர்ப்புகளை வந்து அதிகாரிகள் மூலயமா எங்களுக்கு வந்து நிச்சயமாக கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதே நேரத்தில் ஒரு சில அண்ணன்மார்கள் அதே திமுக அதிமுக காங்கிரஸ் இதுகளில் இருக்கக்கூடியவங்கலாம் இந்த சின்ன பசங்க வந்து இவ்வளவுக்கு வேலை செய்கிறாங்கன்னு வந்து பாராட்டக்கூடிய ஒன்று ரெண்டு பேரும் இருக்க தான் செய்கிறாங்க. இவ்வளவு நேரம் நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய தென்னகத்தில் வந்து நீங்களே பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. அன்பு தம்பி விஷ்ணுவுக்கும் மற்றும் இதை பார்க்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி.